விரைவுச் செய்திகள். ஜவுளி அமைச்சகத்தின் செயலாளராக யுபி சிங் பதவியேற்றார். ஒடிசா பிரிவை சேர்ந்த 1985 ஆண்டு இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி ஆவார் இவர். முன்னதாக நீர்வளம், ஆறுகள் மேம்பாடு, கங்கை புத்தாக்க துறையின் செயலாளராக 2017 டிசம்பர் 1 முதல் இவர் பணியாற்றி வந்தார். மத்திய மாநில அரசுகளில் முக்கிய பதவிகளை வகித்துள்ள அவர் பல்வேறு துறைகளில் நீண்ட அனுபவம் உள்ளவர். ராஜஸ்தான் மாநிலத்தில் 90 இடங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் இன்று நடைபெறுகிறது. 20 மாவட்டங்களில் நடைபெறும் இந்த தேர்தலின் வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணியுடன் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்புகளை கவனத்தில் கொண்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த தேர்தல் நடத்தப்படுவதாக அம்மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் 9930 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் 4 நாட்களுக்கு நடைபெறும் தற்காப்பு கலைகள் முகாம் நேற்று தொடங்கியது. ஜம்மு காஷ்மீரில் ஒருங்கிணைந்த தற்காப்பு கலைகள் அகாடமி நடத்தும் இந்த முகாம் இளைஞர்களையும் பொதுமக்களை போதை பழக்கத்திலிருந்து விடுவித்து விளையாட்டில் ஈடுபடுத்த நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அகாடமி கடந்த ஓராண்டு காலமாக காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளில் இதுகுறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கங்களை நடத்தி வந்ததாக தெரிய வந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் குல்காம் மாவட்டத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் காயமடைந்த 4 ராணுவ வீரர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அம்மாவட்டத்தில் சாம்சிபோரா பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் வழக்கமாக தாங்கள் சோதனையிடும் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள பயன்படுத்தப்படாத கட்டிடத்தில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த வெடிகுண்டு தீவிரவாதிகளால் அங்கு பதுக்கி வைத்திருந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 274 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி ரசீதுகளை வெளியிட்டதற்காகவும் சட்டவிரோத உள்ளீட்டு வரிக்கடனாக 22 கோடி ரூபாயை மோசடி செய்ததற்காகவும் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை சேர்ந்த 32 வயதான வரி ஆலோசகர் ஒருவரை சென்னை புறநகர் GST மற்றும் மத்திய கலால் துறை கைது செய்துள்ளது. விரிவான விசாரணைக்கு பின்னரும் ஆதாரங்களை சேகரிப்பதற்காக பலமுறை சோதனைகள் செய்த பின்பும் அவரை GST மற்றும் மத்திய கலால் துறை கைது செய்துள்ளது. விசாரணைக்கு பிறகு அவர் சென்னை எழும்பூரில் உள்ள பொருளாதார குற்றங்களுக்கான நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். இந்தியா கடந்த 2020 ஏப்ரல் முதல் நவம்பர் வரை 58 பில்லியன் அமெரிக்க டாலரை அந்நிய நேரடி முதலீடாக பெற்றுள்ளது. ஒரு நிதியாண்டின் முதல் 8 மாதத்தில் கிடைத்த மிக அதிக அளவிலான அந்நிய நேரடி முதலீடு இதுவாகும். கடந்த 2019-20 நிதியாண்டின் முதல் 8 மாதத்தில் பெற்ற 47.67 பில்லியன் அமெரிக்க டாலரை விட இது 22% அதிகமாகும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட செங்கல்பட்டு அரக்கோணம் மற்றும் வாலாஜா சாலை ராணிப்பேட்டை வழித்தடத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஜான் தாமஸ் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மின்சார லோகோ மையம், பல்முனை வாகனம் நிறுத்துமிடம், பயணியர் வசதி, வாலாஜாபாத்தில் உள்ள வாகன மையம் ஆகியவற்றை அவர் ஆய்வு செய்தார். அரக்கோணத்தில் உள்ள ரயில்வே என்ஜின் மையத்தையும் பார்வையிட்ட அவர் சித்தேரி லெவல் கிராசிங்கையும் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது பயணிகளிடமும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்தார். ரயில்வே மூத்த அதிகாரிகள் உடனிருந்தனர். சிறிய இடைவெளிக்கு